எனக்கு பிரியமானவர்களே, வெற்றி என்ன தெரியுமா? உனக்கு நீ நன்மை செய்வது தான். ஆமீன். என்னுடைய வெற்றி தான் என் குடும்பத்துக்கு நன்மை, என்னுடைய வெற்றி தான் சபைக்கு நன்மை, உங்களுடைய வெற்றி தான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம், கனி தரும் மரம், வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறது. ஆமீன். இன்னைக்கு தயவு செய்து உனக்கு நீ நன்மை செய்து கொள். இந்த கிங் ஆஃப் குளோரி திருச்சபையில் அதுதான் அடிக்கடி சொல்றது, உனக்கு நன்மை செய்து கொள். உன் நீ படி, நீ முன்னேறு, நீ நல்ல வேலை செய், கீழ்படி. பிளஸ்ஸிங்கே கீழ்படிதல்ல தான் இருக்கு. கீழ்படி, ஹம்பிள் யுவர் செல், ஒபே, ஹம்பிள் யுவர் செல், டூ குட் டு யுவர் செல். உன் குடும்பத்துக்கு நல்லது செய் ஐயா. என்ன உனக்கு நல்லது செய்? நல்ல சாப்பிடு, நல்ல ஹெல்த்தியாயிரு, நல்ல எக்ஸசைஸ் செய், நல்ல படி, நல்ல சம்பாதி, நல்ல கார் வாங்கு, நல்ல ட்ரெஸ் பண்ணு, நல்ல வீடு வாங்கு. உனக்கு நீ நன்மை செய்து கொள்வது தான் இந்த உலகத்திலேயே பெரிய வெற்றி. அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் தனக்கு தான் நன்மை செய்து கொள்றதில்லை, தனக்கு நன்மை செய்து கொள்றது. உனக்கு வியாதின்னு தெரியுது, வியாதியிலிருந்து வெளியே வர வழியே பாரு. என்ன உனக்கு படிப்பு சரியில்லைன்னு தெரியுது, படிச்சு முன்னேற வழியே பாரு. நீ வேலை இடத்துல சோம்பல்னு சொல்றாங்க, வேகமா செயல்பட பாரு. நான் உங்களுக்கு அன்பாய் கேட்டுக்கொள்வது, உங்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க. மனைவிமார் தாம் புருஷனுக்கு நன்மை செய், புருஷன் தாம் மனைவிக்கு நன்மை செய், பெற்றோர் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு நன்மை செய்யுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். கிங் ஆஃப் குளோரியில் இருக்கிற நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு நன்மை செய்யுங்க. நன்மை செய்வதுதான் இந்த உலகத்திலேயே வெற்றி உள்ள வாழ்க்கை. நான் மற்றது சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ மறந்துருச்சோ பரவாயில்ல, இதை மட்டும் மனசுல வை. மற்றவர்களுக்கு என்னால தீமை இல்லை, நன்மை தான். அப்படி சொல்ல முடியுமா? அதுதான் வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னால் யாருக்கும் தீமை இல்லைப்பா, என்னால் யாருக்கும் தீமை இல்லை, என்னால் எல்லாருக்கும் நன்மை தான். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன், எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், என்னால் யாருக்கும் தீமை இல்லை, யாருக்கும் நான் தீமை செய்ய போகிறதில்லை, எல்லாருக்கும் நன்மை தான் செய்ய போகிறேன். ஆமே. உன்னால் எல்லாருக்கும் நன்மை வரணும், அதுதான் வெற்றி.